ஓகே, இதில் வந்து நான் ரெண்டர் கியூ வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். ரெண்டர் கியூங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து மல்டிபிள் சீன்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெண்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம ரெண்டர் பண்ணலாம், இல்லைன்னா இங்கேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம வந்து ரெண்டரை வந்து ஒரு கியூ கணிச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணலாம். இல்லை சில சமயம் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம், நம்ம வந்து அதை கண்டினியூஸாக வந்து அதுவே வந்து ரெண்டர் பண்ணிகிட்ருக்கணும், நம்ம வந்து சிஸ்டம் முன்னாடி உட்கார தேவையில்லை அப்படின்னா, அந்த மாதிரி இப்போது அந்த மாதிரி கியூ வந்து நம்ம க்ரியேட் பண்ணி விட்டு போயிடலாம். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரெண்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக இங்கே ரெண்டர் பண்ணும்போது என்ன, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் மீடியான்னு கொடுத்துட்டு ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன ஃபார்மேட் வேணுமோ நான் அதை அந்த ஃபார்மேட் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் இங்கே வந்து டிஃபால்ட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ரீசெட்ஸ். இது வந்து நம்ம எப்படின்னா ஈஸியாக எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, நான் இதை எதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஹெச்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, அந்த ஃபார்மேட் நான் போய் ஒரு சேஞ்ச் சைஸ் சேஞ்ச் பண்ணுறேன், ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக இங்கே கஸ்டம்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் சேவ் ப்ரீசெட்ஸ்னு இருக்கும், அங்கே போயிட்டு அந்த ப்ரீசெட்டோட நேமை வந்து நமக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது இதை மறுபடியும் நம்ம அந்த செட்டப் வந்து நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே ரெண்டரிங் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ அதில் வந்து அந்த ப்ரீசெட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா இங்கே அந்த லிஸ்ட்டு ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டு ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அடுத்த டைம் வந்து அந்த லிஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், ஜஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்காக அதே செட்டப் வந்துடும், நம்ம ஒவ்வொரு தடவையும் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ குவாலிட்டியாக இல்லை மேக்ஸிமம் ரெண்டரிங் குவாலிட்டி அப்படிங்கிறது, இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ குவாலிட்டி ஜஸ்ட் சாம்பிளுக்காக கொடுக்குறேன், அதனால் ப்ரிவியூ குவாலிட்டி கொடுத்துட்டு க்யூன்னு கொடுத்து கொடுத்துட்றோம். இப்போ க்யூன்னு கொடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா, அடோபோட என்கோடர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆகிட்டுருக்கு, ஓப்பன் ஆகட்டும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டுருக்கு என்கோடரு. இப்போ என்கோடரில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த க்யூ வந்து இங்கே வந்திருக்கு, இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ண க்யூ இங்கே வந்திருக்கு, சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை நான் வந்து ஸ்டார்ட் க்யூன் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இது ஒவ்வொன்றா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் பண்ண ஆரம்பித்தோம். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எந்த லொக்கேஷனில் வந்து நான் சேவ் பண்ணணும்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும், ஜஸ்ட் ஓகே இப்படி கொடுத்துட்டு நான் இப்போ நான் பிளேன் கொடுத்தேன் அப்படின்னா என்னாகனா, ஓகே இதில் வந்து எரர் இருக்குது, அதனால தான் வந்து அந்த சவுண்ட் காமிக்குது. இது வந்து ஆக்சுவலாக நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ரெண்டர் ஆகுது. ஸோ எந்த லொக்கேஷனில் ரெண்டர் ஆகுது அதோட ப்ரிவியூ இங்கே வந்துடும். நம்ம இப்போ என்ன பண்ண தேவையில்லைன்னா, நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம மல்டிப்புள் வீடியோ வந்து நம்ம ரெண்டர் கொடுக்குறோம் அப்படின்னா, இதெல்லாமே ஒட்டுக்காக நம்ம ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா ரெண்டர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகும். இப்போ நான் இதில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன், ரெண்டர் பண்ணிட்டுருக்கேன், இது ரெண்டர் ஆகட்டும் நம்ம போய் ஒர்க் பண்ணலன்னா, இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எப்போ போல் போய் ப்ரீமியம் இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து அங்கே வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து க்யூ மாதிரி க்ரியேட் பண்ணுறது. அடோப் ப்ரீமியர் ப்ரோ டியூட்டோரியல் ஃபார் த பிகினர்ஸ் கோர்ஸ் வந்து இதோட முடியுது. இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. இதே மாதிரி நிறைய கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் பிளேயர் லிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா, இதோட கோர்ஸ் வந்து நிறைய வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல சீரீஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.